நான் போறேன் போ. அதை பாருங்க. எப்படி? இது அவ்வளவும் பித்தளை நகைங்க. அப்ப கல்லு செங்கல் 10 ரூபாய்க்கு கூட போகாதங்களே. மட பத்து. ஒண்ணே இல்ல யாவங்களே. ஏய் உங்ககிட்ட சொல்லி எந்த காரியத்தை உருப்படியா பண்றீங்க? காபோதி பசங்க. நானு ஆ உலக்க போணும். இந்த இந்த நகைகளை எல்லாம் கொண்டு போய் உங்க தலை மேல போட்டுக்கோங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இது இங்க இருக்கட்டும், இங்க போங்க. அட போங்கடா. சாமி சாமி என் குடியே உனிய போயிடுச்சு. சம்பந்தி கொடுத்த நகைகள் எல்லாம் சிறுநாளுங்க தட்டிட்டு போயிட்டாலும் இப்ப நான் என்ன செய்யறது? கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், நான் கம்பி. இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகனே? என் சிஷ்யனை தஞ்சமடை, உனக்கு உற்ற வழி காட்டுவான். நம சிவாயம் சிவாய நம. ஓ அந்த ஊமை பெண்ணு தானே? ஆமாங்க, நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேசி வச்சுதான். எஸ் சார், இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன். அப்ப கை தேர்ந்த பேர் வழிதான். ஏன் கேக்குறீங்க? என் பையன் இங்கிலாந்துல இருக்கும் போது கை இல்லாதவங்களுக்கு காலு, கல்லாதவங்களுக்கு கையு, கண்டு மூக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு. நீ நேர மஞ்சுளாவை கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கீங்க. சரிதான்ப்பா. நமஸ்கரிக்கின்றேன் சுவாமி. நம சிவாயம் சிவாய நமோ. உட்காரடா உட்கார். நீதானே என்னுடைய சிஷ்யை திருமணம் செய்து கொள்ள போவது? ஆமாம் சாமி, ஆமாம். எல்லாம் தங்கள் தெய்வதான், ஆசீர்வதிங்க. முடியாதடா, நீ மகா பாவி. நீ மறுவிவாகம் செய்து கொள்ளப் போகிறாய் அல்லவா? ஆமாம் சுவாமி. திருக்கால ஜானியான தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? சுவாமி, தங்கள் மாணவியை சற்று மறைவாக இருக்க சொல்லுங்கள். நான் தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். சுவாமிகளிடம் ரகசியமே கிடையாதடா. சொல், உனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள் அல்லவா? ஒன்னென்ன? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தி இல்லத்தில் இருக்கிறார், மற்றொருத்தி இங்கிலாந்தில் இருக்கிறார். மூன்றாவதாக உங்கள் மாணவியை உயிர் போனா கூட உன்ன நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பின்ன யார செஞ்சுக்க போற இந்த பரதேசியா? அடே பாவி, சுவாமிகளையா பரிகசிக்கிறாய்? உடனே என்னிடம் மன்னிப்பு கேள். இல்லாவிட்டால் உன் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி விடுவோம். மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். சாதுக்களுக்கு இவ்வளவு கோபம் வரலாமா? நாங்கள் இப்பொழுது கடனில் மூழ்கியிருக்கிறோம். இந்த கல்யாணம் நடந்தால்தான் அந்த கடனும் தீரும். சுவாமி, தங்கள் மாணவியிடம் கொஞ்சம் சிபாத்தி செய்யுங்களேன். மாட்டோம், இம்மாதிரி அக்கிரமங்களை நாம் ஆதரிக்க மாட்டோம். உள்ள மனைவியோடு திருப்தி அடை. ஆஹா, அப்படியே ஆகட்டும். ஆனால் இதை மட்டுமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். என் அத்தான் நாகராஜன் சன்னியாசி ஆகி எங்கேயோ தேசாந்திரம் போய்விட்டார். அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று சொல்லுங்களேன். வீட்டில் என் மனைவி ஒரே ஏக்கமா இருக்கிறார். சுவாமி சுவாமி சுவாமி. அப்பா என்ன மன்னிச்சிரு, இதெல்லாம் எனக்காக செய்யல, என் தங்கைக்காக செய்யல. மன்னிச்சிடுங்க, அவர் ஒன்றும் செய்யல, நான் தான் இப்படி வேஷம் போட சொன்னேன். நம சிவாயம் சிவாய நமவோ. உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றோம். சீக்கிரமே கல்யாண பிராப்திரான். துரசாணி, ஏண்டா இவ்வளவு தூரம் பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக உன்னை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சானே, அதனோட கோளாறாது? மன்னிச்சிடுங்கப்பா, நான் செஞ்சது தப்புதான். என் சம்சாரம் இறந்துட்டதாக உங்க லெட்டர் கிடைச்சது, அதே கவலையில நான் துரசாணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா, பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். இப்ப அவ வந்தாச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்குமா? ஆமா, அவளை அப்படியே திருப்பி அனுப்பிக்க ஏதாவது வழி உண்டா? இல்லாம என்னப்பா, ஒரு 100,000 ரூபாயை விட்டு எரிஞ்சா விவாக ரத்து பண்ணிட்டு போயிடுறா. 100,000 ரூபா எங்கடா போய் கொள்ளை அடிக்கிறது? இப்ப எவனுமே கடன் தரமாட்டேங்கிறானே. இந்த கல்யாணம் நடந்தாலாவது ஏதாவது பணம் கிடைக்கும். இப்ப கல்யாணம் நடக்கல என்ன தான் என்னப்பா? நீங்க கருணாகரன் பிள்ளைய கேட்டாக்க கொடுக்க மாட்டாரா? பைத்தியமே பைத்தியம். இப்ப போய் அந்த ஆளுகிட்ட பணம் கேட்டா இருக்கிற மரியாதையும் போயிரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வணக்கம். பணத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க இருந்து கொண்டு வர்றதுங்க? இருக்கிறதெல்லாம் தான் உங்க கிட்ட கொடுத்துட்டே. இனிமே கோத்துக்கு போக வேண்டியது. போங்க போங்க, தாராளமா போங்க. அப்ப நானும் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களும் வாங்க போறதில்லை. ஜில்லா கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இங்க எல்லாம் ஏறி இறங்குறது கூட ஆளே காலி ஆயிடுவீங்க. அதனால கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் ஸ்டாம்புக்கும் செலவு பண்ற பணம் இருக்கு பாருங்க, அதை என்கிட்ட கொடுத்தா இந்த கல்யாணமும் நடக்கும், உங்க பணமும் வந்து சேரும். இதுல எது நல்லதோ அதை யோசனை பண்ணிக்கலாம்.
ब्रह्मा जन से आवेशते नामोटोड़ सायल सकमे सायकूडिया गंगை தீர்த்தம் நான் கொண்டான் ராமாகரே இவ சொல்றத நம்பாதீங்க இவன் அத்தா மக இவ என்ன சம்சார பந்தத்துல ஈடுபடுத்த வந்திருக்கா நான் சொல்றதை கேளுங்க வடலூர் போனேனே ராமாகரே ஜோதி திருநீர் கொண்டான் ராமாகரே சுவாமி திருநீர் கொண்டான் ராமாகரே ஆதாரம் காற்று தான் ராமாகரே ஆதாரம் காற்றோடு மாமாகரே பால் கோவாவும் விழுங்குறே மாமாகரே பாதம் அல்வாவும் முழுங்குறே மாமாகரே கைலாசம் போனேனே இவனை கண்ணாலே பார்த்தேனே ராமாகரே ரெண்டு கண்ணாலே பார்த்தேனே ராமாகரே ஆத்மயோகி நானே ராமாகரே பெரிய ஆத்மயோகி நானே ராமாகரே அது மாத்திரம் நிஜந்தானே மாமாகரே நானும் அதுக்காக தான் வந்தேன் மாமாகரே சும்மா அளக்காதே புறப்படே மாமாகரே பக்தர்களே இந்த பெண் நம் சுவாமிகளின் நிச்சய கலைக்கு வந்திருக்கிறாள் விரட்டுங்கள் விரட்டுங்கள் அமைதி பலாத்காரம் பாவகரம் கலைக்கு நிரஞ்சன் பக்த கோடிகளே तीर्थम तरव कष्ट जिकले पयान पास कुछ कड़न अल नहीं सामी का
அட பைத்தியமே, பாதத்துளி பயனளிக்காது. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 10. அப்ப சாமி முடியில 10 எடுத்து தாயத்துல அடைச்சி ஆளுக்கு ஒண்ணுன்னு கட்டு. உங்க வீடு தங்கமாயிடும். அலக் நிரஞ்சம். சாமிகளே, எங்க? குருத்ரோகம், குருத்ரோகம். பாத்தீங்களா? ஒரு முடிக்கு மேல எடுத்தா குருத்ரோகம்மா. அதனால ஆளு கொண்ணுன்னு எடுத்துட்டே போங்க. நீ நாளைக்கு துரசாணி வேஷம் போட்டு யாரு சொல்றது போல கேக்கணும். ரைட்டோ. சரி நீ போ, நீ வா. நம சிவாயம். சுவாமிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா பழக்குகிறாய். ஐயோ, அபசாரம் அபசாரம் சுவாமி, இது லஞ்சமாக கருதக்கூடாது. இது பக்தியோடு சமர்ப்பிக்கும் பாதகாணிக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி, தங்கள் கிருபை இல்லாவிட்டால் எம்பாடு திண்டாட்டத்தில் வந்து முடிஞ்சிடும். இவை என்ன நகைகளா? நகைகள். கையில் பணம் இல்லாதனால நம இவை திருட்டு சொத்தல்லவே. சுவாமி, இது கஷ்டப்பட்டு சொத்து சுவாமி. அப்படியானால் அங்கீகரித்தோம். உன் குறைகளை சொல்லடா மகனே. சுவாமி, இந்த கல்யாணம் நடக்குமல்ல? தவறாமல் நடக்கும். நாமே அருகில் இருந்து நடத்தி வைப்போம். ஆனால் நம் ஆசிரமவாசிகளை மறந்து விடக்கூடாது. மகப்பனா, 5000 தானே தந்தேன் சாமி. இங்கு 5000 சீடர்களே இருக்கிறார்கள். 50,000. 50,000? எங்க போறது சுவாமி? நான் இப்பவே கடன் சாகரத்தில் மூழ்கிட்டு இருக்கிறேன். இந்த தேகம் உள்ளவரை ரோகம் இருப்பது போல் இந்த உலகத்தில் பணம் உள்ளவரை கடனும் இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது பார். எங்க பாக்குறது சுவாமி? இனிமே யாரும் கடன் தர மாட்டாங்க. கண்ணமைக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. வையடா மகனே, ஆபத்துக்கு பாவம் இல்லை. நாம் ஆசீர்வதிக்கிறோம். நமச்சிவாயம், இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு என்ன விடுதலை பண்ணப்பா. தம்பி தம்பி, எப்படியாவது அத்தான காப்பாத்துப்பா. மாமா, எங்க அப்பா? காலக்கினி ரஞ்சன், நான் சொன்னபடி கேட்காம எல்லாரையும் அள வச்சிருக்கீங்களா? இனியாவது என் வார்த்தையை கேக்குறீங்களா? நான் சொல்ற வேஷத்தை போடுறீங்களா? நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறீங்களா? ஜெய் அலக்கினி ரஞ்சன். My father, Mrs. Rose. Your father? Yes. Yana kinna avda? Mamana. Hello, my dear Mamana. How do you do? And the bucket to come back. Mamana, rumba nalla adu. Come on, sit down. Sit down. Tiyage, in damma av kinderan sari padade. Satrathilo, shavadilo, or erata pathu koda. What is Mamana saying? This house is no good. You put up in your hotel 2 days. No. ஆமா, அந்த விவாகரத்தை பத்தி கேட்டு பார்த்தியா? நான் சொன்னா நல்லா இருக்காதப்பா, நீங்களே சொல்லிடுங்களேன். ஏ, அந்த பாஷை எனக்கு தெரியாதரா. ஆமா, அதுக்கு என்ன சொல்றது? டைவேஷ். என்ன டைவேஷ்? என் மகன் தியாகவே இந்த ஓர்ஸ் பண்ண. என்னது டைவேஷ்? டைவேஷ், டைவோர்ஸ் பண்ண. நீ டைவேஷ்? நான் இல்லை. நம்ம ஃபாதர் சேர். ஃபாதர் சேர். மாமனார் ரோசா. மை ஹஸ்பண்ட் டைவேஷ். பிமா, பிமா, பிமா. ராஸ்கல்ஸ்.
நம்ம வீட்டுல கொள்ளடி போறாங்களா? கைங்கிரியம் கைலாசம். இவர் யாரு?
நமது சுவாமிகளின் பிறந்த மசீடர் கமலீகர சுவாமிகள் குருவை தரிசிக்க வந்திருக்கிறார். கொண்டு போய் விட்டுட்டு சீக்கிரம் வந்துரு. வாருங்கள். நம சிவாயம் சிவாய நமோ. சுவாமி, இவர்தான் எங்க அத்தா கமலீகர சுவாமிகள். வணக்கம் போடுங்க. நமஸ்கார் சுவாமி. பக்தி மார்க்கத்தை விட்டுவிட்டு ஞான மார்க்கத்தில் பிரவேசித்து விட்டாய் மகனே, இனி உனக்கு எந்தவித பயமும் இல்லை. மன்னிக்கணும் சுவாமி, வேற வழி இல்லாம இந்த வழியில வந்துட்டு நீங்க தான் காப்பாற்றும். அபயம் அளித்தோமடா. அதோ சொர்க்கவாசல், இதோ திருமந்திரம். வேண்டும் அளவிற்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறாசைப்பட்டால் தலை தெரித்து விடும். நம சிவாயம் சிவாய நமோ. எல்லா ஏற்பாடுகளையும் சரிவர செய்திருக்கிறியா? நீ சரியா செய்து வச்சுட்ட. தகுமதிங்கம் உள்ள பணத்தை திருட வருவாரு, தியாக கிட்ட மாட்டிக்குவாரு. சரி, ஆனா பாவம் உங்க அத்தான இந்த பயில்வாங்கல எல்லாம் கொண்டு போட்டுடுவாங்களே. கொல்ல மாட்டாங்க, ஓங்கி தலையில் அடிப்பாங்க, கொஞ்சோண்டு மூளை செதறி போவோம். அப்பறம்தான் அவருக்கு நல்ல புத்தி வரும். சரி வாங்க போலாம். வாயா தர்மலிங்கம், வா வா உட்காரு. கேட்டியா சமாச்சாரத்தை? என்னங்க? நம்ம வீட்டுல கொள்ளை அடிக்க போறாங்களா? கொள்ளையா? யார் சொன்னாங்க? சுவாமிகளே நேர்ல சொல்றாங்க கிட்ட. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. கேட்டியா கொள்ளை அடிக்க போறாங்களா? நீ இந்த பெட்டியை சாமியார் ரூமில் வச்சுட்டு உள்ள பக்கம் காவல் பாரு. சரி யஜமா. பஞ்சாமிரதம், நீ மேல போய் காவல் பாரு, நாங்க இங்கே இருக்கிறோம். சுவாமிகளே, 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 சுவாமிகளே. தர்மலிங்கம், என்ன இந்த முனகல்? வேற ஒண்ணும் இல்லைங்க, சாமியார் மூக்கை பிடிச்சிட்டு சமாதி ஆகிறாரு. ஆமா ஆமா, சாமியாருங்கள்லாம் சமாதி ஆகிறதுக்கு முன்னால முதல்ல முணர்றதும் அப்புறம் திணறதும் சகஜம் தானே. அது கிடக்கட்டுமுங்க, நீங்க தூங்க, நான் காவல் பாக்குறேன். சரி தான், பரவாயில்ல, ரெண்டு பேருமே பாத்துக்கலாம். மூணு பேருமே பாத்துக்கலாம். அழைக்கு நீ ரஞ்சம். சிவாயம் சிவாய நமோ. Thank you.
சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் சுவாமிகளே வணக்கம். நமச்சிவாயா? யார் இவரு? நமது சுவாமிகளின் குருநாதர் சச்சிதானந்த சுவாமிகள். வணக்கம் சுவாமிகள். நோ நோ நோ, திருட்டாடும் கிடைச்சாடும். ரோஸ் ரோஸ், சுவாமிகிட்ட அப்படி எல்லாம் நடக்கூடாது. காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. நோ நோ நோ, திருட்டாடுங்க எப்படி வந்தாரு? சச்சிதானந்தம், யாம் திருலோகத்தாரி, எமக்கு வரப்போக தடையே. ஆமா, சுவாமிகளுடைய மகத்துவம் எல்லாம் பையில தான் அடங்கி இருக்குது. வரசாணி, உனக்கு என்ன தெரியும்? பைய ப
என்ன இந்த கலட்டா தியாகோ யாரு வா வெளிய வரட்டே இவ என்னுடைய ஸ்நேகிதே இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கா ரோஸ் சுவாமி கிட்ட அப்படி எல்லாம் நடக்காது கால விழுந்து நமஸ்காரம் பண்ணு சுவாமிகளே இந்த லேடிக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியாது நீங்க ரொம்ப மன்னிக்கணும் மன்னித்தோம் மகனே நீ மகா புத்திசாலி வா உனக்கு உபதேசம் செய்கிறேன் அந்த பைக்குள்ள பணம் இருக்கு அந்த பொண்ணை ஜாஸ்தி விட பேச விடாது தாத்தா 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 சுவாமிகளை பொண்ணு பின்பக்கம் போட்டுட்டாங்க கொண்டுட்டாங்களா சச்சிதானந்தம் பாபத்திற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டது அவன் ஒரு திருடன் என் சீடன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பல களவு கொலை முதலிய பாவச்செயல்களை செய்து கொண்டிருந்தான் அவனை தண்டிக்கவே நான் வந்துள்ளேன் நான் வந்த வேலை முடிந்தது எங்கே என் பை சுவாமிகளே இந்த நிலைமை எங்களை விட்டுட்டு போறேன் எப்படி நீங்க வாங்க நீங்க பைய குடுங்க அவர் வருவார் வாங்க சச்சிதானந்தம் இவர் நம்ம சுவாமிகளின் சீடர் கபலிகர சுவாமிகள் சுவாமி என்ன நடந்தது யார் உங்களை அடிச்சது வேற யார் எல்லாம் நம்ம தர்மநிதிக்கு சரி பயில் வாங்கத்தான் சச்சிதானந்தம் இரும்பு பெட்டியில் இருந்த பணத்தை எடுக்க முயன்றது பார் தகுந்த தண்டனை கிடைத்தது இரும்பு பெட்டில பணம் எது சுவாமி அதுல இருந்ததெல்லாம் வெறும் காய்து கட்டுதானே இரும்பு பெட்டிய கொள்ளையடிக்க வந்த யார் நீ மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க இதெல்லாம் நமச்சிவாயம் செஞ்ச வேலை இவன் பேச்சு கேட்டுட்டாளா இந்த வேஷம் போட்டு அடா அலக்கி நீ ரஞ்சன் நான் என்ன செய்தேன் எல்லாம் நீங்க செய்ததுதான் எவனோ ஒரு சாமியார் பையன் கொண்டா இங்க விட்டீங்க அவன் ரூபா நோட்டெல்லாம் சுத்திக்கிட்டு வெறுங்காயத்தை கட்டி வச்சுட்டு போயிட்டான் திருட்டு சாமியார் அவர் ஒன்னும் திருட்டு சாமியார் இல்ல நல்ல சாமியார் தான் அவர் தான் இருக்கிற நோட்டுகள்லாம் எடுத்து வச்சுட்டு வெறுங்காயத்தை கட்டி வச்சாரு ஆமா எங்க அவரு அவரு எங்க அவரையும் அந்த பயிர் வாங்கத்தான் அடிச்சு போட்டிருப்பாரு எஸ் எஸ் மாமனாடு ரொம்ப மோசம் அதே கையி அதே ஆளு யாரவே அவன் தான் யஜமா அன்னைக்கு ராஜா வேஷத்துல அடிச்சிட்டான் இன்னைக்கு சன்னியாசி வேஷத்துல அடிச்சான் அப்பா அட யாராவன் அவன் தான் யஜமா அது அவன் தான் ஏய் நீதான் ராஜா வேஷமும் சன்னியாசி வேஷமும் போட்டதா ஆமா இப்படிப்பட்ட திருட்டு பெயர்கள் எல்லாம் சேர்ந்து என் போன்ற சாதுக்களுக்கு கெட்ட பெயரை உண்டு செய்கிறார்கள் இங்க இருப்பவர்கள் அத்தனை பேரும் சுத்த அயோக்கிய பெயர்கள் சச்சிதானந்தம் சுவாமிகளே இந்த நிலையில நீங்க போனா எப்படி ஏயா இந்த வேஷம் எல்லாம் ஏன் போட்ட இது என்னங்க இப்படி கேக்குறீங்க எதுக்கு போட்டிருப்பாரு எல்லாம் கல்யாணத்துக்கு தான் ஆமாம் சுவாமிகளே நீங்களாவது என் தாத்தா கிட்ட சொல்லி எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க ஆமாம் சுவாமிகளே எங்களை ஆசீர்வதியுங்கள் வேண்டாம் சுவாமிகளே வேண்டாம் பிள்ளைவாள் ஜாக்கிரதை
சுவாமிகள் பணிஞ்சா கூட நீங்க பணிய கூடாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை தட்டவே இவ்வளவு வேஷத்தையும் போட்டிருக்கான். மோசக்காரன். மோசக்காரன் நான் இல்ல, உங்க அப்பா தான். அவர் தான் என் தங்கையை ஊம போல நடிக்க வச்சு மஞ்சுளாவை தம்மகனுக்கே கல்யாணம் செய்து வைக்க பார்த்தாரு. அப்படியா? எஸ் எஸ் மாமநாடு ரொம்ப மோசாடு. வீட்டுல ஒன் சம்சாடு, நான் டூ சம்சாடு, இப்ப த்ரீ சம்சாடு கல்யாணமா? நீ எப்படி செய்யறாடு? வயமுடு இவ குடும்பம் சம்சாரம் தானா? பின்ன என்ன நினைச்சீங்க? இவ கழுத்த இவன் பிடிச்சான், என் தங்க கழுத்த இவங்க அப்பன் பிடிச்சான். ஏய் அப்பங்க பண்ண ஏதாவது சொன்னே ஜாக்கிரதை. அத்தா கிட்ட நெருங்கின நீ ஜாக்கிரதை. நெருங்கினா என்ன பண்ணி போடுவ? நீ என்ன செய்வ? இல்ல நீ என்ன செய்வ? நீல பண்ணு. இல்ல நீ என்ன பண்ணி வந்து சண்டை வந்து பாரு. நீ வா பாப்பா, சுட்டு கொச்சிக்கப்படுவ. ஆமா ஏய் கல்ல உடைச்சு விடுவா பாப்பா. சுவாமிகளே சுவாமிகளே பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்களாவது சொல்லுங்க சொல்லுங்க சுவாமிகளே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவன் எங்க அப்பாவை அவமானப்படுத்தி விட்டான், இனிமே இவனை சும்மா விட மாட்டேன். அமைதி அமைதி அமைதி. அப்பனே நீ உன் தந்தையிடம் வைத்துக் கொண்ட பக்திக்கு நான் வச்சுக்கிறேன், ஆனால் நீ பலமுள்ளவனிடம் சண்டை செய்யக்கூடாது. அப்ப இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சண்டையை தீர்த்து வைங்க. முடியாது முடியாது முடியாதாவது குறும்பாடாவது. உன்னதான் நான் டைவர்ட் பண்ணிட்டேனே. வேர் இஸ் மை கேஷ்? ஓ பேஷா குடுத்துறேன். மாமா என்னுடைய வரதட்சணையில இருந்து இவளுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அவனுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் தூக்கி எறிங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே அடியா தலையை முழுகிடுறேன். வாய மூடு. உனக்கு கல்யாண வேலை இல்ல, வரதட்சணையா? நான் மஞ்சுளாவ ராஜாவை தான் கொடுப்பேன். யூ கெட் அவுட். கெட் அவுட்டா? என்ன மாமா உங்க சம்பந்தத்தை நம்பித்தானே இப்ப இவங்க ரெண்டு பேரையும் டைவர்ஸ் பண்ணினேன். மரியாதையா எனக்கே கல்யாணம் செஞ்சு வைங்க, இல்ல கோர்ட்ல மான நஷ்ட வழக்கு போட்டு 10 லட்சம் ரூபாய் கக்க வச்சு விடுவேன். நமச்சிவாயம் நீ போய் பாரிஸ்டர் பரமேஸ்வரன் பிள்ளை கூட்டிட்டு. ஐயா அதை மட்டும் செய்திடாதீங்க ஐயா. கருணாகரம் உள்ள ரொம்ப கௌரவமா வாழ்ந்த மனுஷன், அவரை கோர்ட்டுக்கு எடுத்து விடாதீங்க ஐயா. சாமி சாமி சக்தி உள்ள நீங்க இருக்கும் போது கோர்ட் எதுக்கு? நீங்களே இதை தீர்த்து வச்சிருங்க. ஆமாம் சுவாமிகளே, நீங்களே இதை தீர்த்து வச்சு எங்க கல்யாணத்தையும் முடிச்சு வைங்க. சச்சிதானந்தம் அப்பனே, இஷ்டமில்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. 10 லட்சம் ரூபாய் கேட்பதும் நியாயமில்லை. இந்த துரசாணியை விலக்கி வைப்பதற்காக 1 லட்சமும், உன் மனைவியோடு சேர்ந்து காலத்தை கடத்துவதற்காக 1 லட்சமும், ஆக 2 லட்சம் ரூபாயை கொண்டு திருப்தி அடைந்து கொள். பிள்ளைவாள் கொடுத்து விடுங்கள். சுவாமிகளே இது என்ன நியாயம்? தர்மலிங்கம் செய்த மோசத்திற்கு நான் பணத்தை கொடுக்கிறதாவது? சச்சிதானந்தம் பார்க்க போனால் எல்லாமே மோசமாக தெரிகிறது. நீயோ காதலர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்காது ராஜாக்களையும் மகாராஜாக்களையும் பார்த்து இயங்கினாய். தர்மலிங்கன் தன் மருமகளை தள்ளி வைத்து விட்டு உன் சொத்தை அடைய விரும்பினான். ஈச்சம்பழத்தை பார்த்து இழிச்சுதான் வேப்பம் பழம். உங்களை பார்த்து எங்க அத்தானும் கேட்டு போனாரு. ஆமாண்டா ஆமா, இப்பதான் எனக்கும் புத்தி வந்தது. உஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த பாரிஸ்டர் பரமேஸ்வரம் உள்ள விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு. அப்படி வாங்க வழிக்கு என்ன? உங்களை போல உள்ள பெரியவங்க செய்யற தவறுதலை திருத்தறதுக்கு தான் நாங்க இத மாதிரி வேஷங்களை போட்டோம். அந்த பரமசிவம் எங்க இருக்கிறான்? அட கப்பு, இந்த வேஷத்தோட நீ இருக்கிறது தப்பு. வேஷத்தை கலை. ஓகே எங்களை மன்னிச்சிருங்க. சுவாமிகளே என்ன இது? எல்லாருமே வேஷதாரிகள் தானா? அவர்கள் மட்டும் என்ன, நானும் வேஷதாரி தான். என்ன இது பிள்ளைவா? நம்ம செய்த ஒரு தவற மறக்கடிக்கிறதுக்காக 50 தவறுகளை செய்கிறோம். ஆனா பெரியவங்க மனசு நோகடிக்காம இந்த பயிர்கள் எல்லாம் நமக்கு நல்ல புத்திமதிய கற்பிச்சிருக்கிறாங்க. அமைக்கு நிரஞ்சன்